ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிட் லாஸ் பற்றி தாங்க. வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள நிறைய பேருக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்திருக்கு. எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. நானும் அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏதாவது ட்ரை பண்ணி வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணுறது, அதை ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி நான் ட்ரை பண்ணி எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சேன். இப்போது ரீசெண்டாக நான் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணேங்க. அதில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த 3 மந்த்ஸில் 8 kgs வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் கெயின் ஸ்டோரியை பார்க்கலாங்க. நான் வெயிட் எப்படி கெயின் பண்ணேன் அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரி தாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்க அதே ப்ராப்ளம் தான் எனக்கும். டெலிவரிக்கு அப்புறம் நான் நல்லாவே வெயிட் போட்டுட்டேன். ஆனால் நான் பிஃபோர் மேரேஜ் கூட அவ்வளோ ஃபிட்டாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நான் இருந்தேன். மேரேஜ்க்கு முன்னாடி நான் 65 kg இருந்தேங்க. அப்புறம் என்னோடய ஃபஸ்ட் டெலிவரி அப்போ நான் ஆல்மோஸ்ட் 12 kgs போட்டு 77 kgs வந்திருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் டெலிவரி சிசேரியன்றதுனால என்னால் வந்து டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கிறது, இது எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, சிசேரியன் பண்ணியிருந்தால் இதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எதுக்குமே யோசிக்க விட மாட்டாங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறது, அவங்க பின்னாடியே ஓடுறதுன்னு ஒரு 3 இயர்ஸ் இப்படியே போயிடுச்சு. வெயிட்டை பற்றி நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அது ஆல்மோஸ்ட் அது தானாக வந்து டெலிவரிக்கு அப்புறம் குறையிற வெயிட் குறைஞ்சி 73 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருந்தது. ஸோ நம்ம எதுவும் பண்ணலை, அதுவே 73 வந்திருந்தது. அந்த 73 எனக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. கட்டத்தில் எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்தப்போ நானும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ண ஆரம்பித்து நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன், நிறைய ட்ரை பண்ணேன். எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் 8 ஏறுறது இறங்குறது இதே மாதிரி இருந்துகிட்ருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி. ஸோ செகண்ட் டெலிவரியும் முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒட்டுக்காட் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். வெயிட்டை பற்றி பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. ஸோ என்னோடய செகண்ட் டெலிவரி முடிஞ்சு 4 மந்த்ஸ் தாங்க. என் பாப்பாவுக்கு 4 மந்த்ஸ் ஆகும்போதே நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு டெலிவரியில் பண்ண அந்த மிஸ்டேக் நான் இப்போ பண்ணக்கூடாது. ஸோ பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய செகண்ட் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியாக இருந்ததுனால எனக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பயப்படலை. ஸோ இந்த டைம் வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். நமக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி பண்ணணும். பெருசாக ஒன்று ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பட் வெயிட்டும் வந்து லாஸ் ஆகணுன்ற மாதிரி யோசித்து எனக்கு எது செட் ஆகுமோ அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். இந்த டைம் அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. 3 மந்த்ஸ், அதாவது நான் டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி இந்த 3 மந்த்ஸில் தான் வந்து என்னோடய வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 3 மந்த்ஸில் ஆல்மோஸ்ட் எனக்கு 9 kgs ரெடியூஸ் ஆச்சு. 3 மந்த்ஸில் 9 kgsன்றது நார்மலான விஷயந்தான். நிறைய பேர் நினைப்பீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்றது இந்த மாதிரி தாங்க இருக்கணும். 1 மந்த்லேயே ஒரு 4 kg 5 kg குறைக்கிறது அப்படின்றது அன்ஹெல்த்தியாக இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பவும் அந்த வெயிட் வந்து கெயின் ஆகுமே தவிர அது மெயின்டைன் ஆகவே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் அந்த வெயிட் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். உங்கள் ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸுமே வராது. ஈவன் நான் அப்போது ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. ஸோ அந்த டைம்லேயே வந்து நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி 3 மந்த்ஸில் 9 kgs குறைச்சேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்தது. 3 மந்த்ஸ் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்னால் திரும்ப அதை கண்டினியூ பண்ண முடியல. பர்சனல் ரீசன்னால் ஹஸ்பண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நாங்கள் வந்து ஷிஃப்டிங் ஒர்க்கு, பையனை புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால அடுத்த 3 மந்த்ஸ் வந்து நான் வந்து வெயிட் லாஸை வந்து கண்டினியூ பண்ணலைங்க. அதான் நான் டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 மந்த்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு 9 kgs ரெடியூஸ் ஆச்சு. மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மந்த்ஸ் வந்து நான் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை, வாக்கிங் பண்ணலை. மற்றபடி டயட்டை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கையும் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இது ரெண்டும் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு வந்து நான் ரெடியூஸ் பண்ண வெயிட் வந்து மெயின்டைன் ஆச்சு. ஆனால் என்னால் வந்து 10K ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியல, தென் ஒர்க் அவுட்ஸும் வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அகைன் இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 30 டேஸ் நான் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்க போகிறேன், என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத நான் டெய்லி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு இது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தென் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 8 kgs ஆல்மோஸ்ட் 8 kgs வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் நான் வீடியோவில் சொல்லும்போது 9 kgs சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் வெயிட்லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 82 kgs தாங்க இருந்தேன். பட் நான் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கலை, அப்போ எனக்கு ஃபோட்டோ எடுக்க தோணலை. நான் நெக்ஸ்ட்டு 1 weekலே வந்து 80 kgs வந்துட்டேன், 2 kgs ரெடியூஸ் பண்ணி. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு, நான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய வெயிட் ரெடியூஸ் ஆனதை நான் ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த இமேஜஸ்லாம் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் ஃபுட் எடுத்துக்க போகிறோம், எந்த டைமிங்கில் எடுத்துக்க போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால வீடியோ எடிட்டிங்லேயும் சரி வாய்ஸ் ஓவர்லேயும் சரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவல் போக போக நான் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். 30 days சேலஞ்சுக்கு தயாராகுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.